ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் பாதி வயசானாலே முடி வெள்ளையாக மாறுறது இப்போ சர்வசாதாரணமாக ஆகி போச்சு. முக்கியமாக இது ஹார்மோன் இன்பேலன்ஸ், கால்சியம் இல்லாத காரணங்களால முடி உதிர்றதோடு மட்டும் அல்லாமல் முடி வெள்ளையாகவும் மாறுது. சின்ன வயசுலேயே தலைமுடி வெள்ளையாகிறத பார்க்கறதுக்கு பெரியவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை ட்ரை பண்ணாலே போதும், உங்க வெள்ளை முடி கருப்பா மாறுறதோட மட்டும் அல்லாம உங்க முடி நீளமா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கூட சரியாகுது. அதனால இது ஒரு 3-in-1 டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு டிப்ஸால உங்க 3 பிரச்சனையுமே சரியாகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸுக்காக நமக்கு தேவைப்படுறது டீ தூள். நம்ம சாதாரணமா வீட்டில் குடிக்கிறோம் இல்லையா, அந்த டீ பொடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீ பொடியில உள்ள கஃபைன் முடி உதிர்றதை குறைக்கிறதோட மட்டும் அல்லாம அப்படியே முடிய கருப்பா மாத்திர அற்புத வேலையை செய்யுது. அதனால டீ பொடியை எப்படி உபயோகிக்கணும்னு நினைக்கிறீங்களா? முடி பலகீனமா மாறி உதிர்ந்து போறது வெள்ளை முடி வர்றவங்களுக்கு நான் சொல்ல போற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிப்ஸை ஜாக்கிரதையா பாருங்க. அதுக்கு நீங்க ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. இதுல 2 ஸ்பூன் டீ பொடியை எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டீ பொடி வெள்ளை முடிக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக முடியோட வேர்கால்களை பலமாக்கி முடி உதிராமல் பாதுகாக்குது. உடஞ்ச முடியையும் ஆரோக்கியமாக மாத்துறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. இப்போ நமக்கு தேவைப்படுறது பாதாம் ஆயில். இதில் 4 ஸ்பூன் பாதாம் ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் எண்ணெயில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பாதாமில் இருக்கிற மேனோசேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் விட்டமின்ஸ் நம்ம முடிக்கு தேவையான பலத்தை கொடுக்குது. நம்ம முடிக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுத்து முடிய ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துது. இதோட வெள்ளை முடிய சரி பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா பாதாம் ஆயில் ஹேருக்கு டீப் கண்டிஷனரா வேலை பண்ணி முடிய நல்ல நீளமா சிக்கு இல்லாம அழகா மாத்துது. அப்படியே முடி உதிர்வையும் தடுக்குது. அதனால உங்க முடி ஸ்ட்ராங்கா நீளமா கருப்பா மாறுது. இப்போ நம்ம இதில் கலக்க போகிறது டெட்டால். இதில் 1 ஸ்பூன் டெட்டாலை கலந்துக்கணும். டெட்டாங்கிறது ஒரு ஆன்டிசெப்டிக். முக்கியமாக இது நம்ம தலையில் இருக்கிற டேண்ட்ரஃபையும் தலையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் அரிப்பு இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. முக்கியமாக பொல்யூஷன்னால தலையில் இருக்கிற அழுக்குகளை குறைக்குது. தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப் பிரச்சனையும் சரி பண்ணுது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த 3 பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் 1 ஸ்பூன் தண்ணியையும் கலந்து கேஸ் மேலே வச்சு டபுள் பாயில் ப்ராசஸ் சூடுபடுத்தணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில இந்த பவுல வச்சு 5 ல் இருந்து 10 நிமிஷம் வரைய கொதிக்க வைக்கணும். இதுல இருக்கிற பொருட்கள் சூடாகி டீ தூள் டிகாஷனா மாறுது. டீ தூள்ங்கிறது நம்ம முடிக்கு அனைத்து வித பிரச்சனைகளையும் சரி செய்யுது. முக்கியமா டீ டிகாஷனை தலை முடிக்கு தேய்ச்சிக்கிட்டு இருந்தா வெள்ளை முடி பிரச்சனையே வராது. சின்ன வயசுலயே வர்ற வெள்ளை முடி பிரச்சனையையும் சரி பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிகாஷனை வடிகட்டிக்கோங்க. நீங்க இந்த ரெமடியை எப்படி உபயோகிக்கணும்னா, முதல்ல ஒரு சின்ன காட்டன் பாலை எடுத்துக்கிட்டு இந்த லிக்விட்ல டிப் பண்ணி உங்க முடியோட வேர்க்கால்கள்ல படுற மாதிரி அப்ளை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், டீ பொடியை முடிக்கு தேய்க்கிறதால முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி முடி உதிர்வை தடுத்து வெள்ளை முடிய கருப்பா மாத்துது. அதனால தலைக்கு ஹென்னா வைக்கும் போது ஹென்னால டீ டிகாஷனை கலக்குறாங்க. ரொம்ப பியூட்டி பார்லர்ல முடி ஷைனிங்காக டீ டிகாஷனை ரொம்ப அதிகமா உபயோகிக்கிறாங்க. இந்த மாதிரி முடிக்கு நல்லா அப்ளை பண்ண பிறகு ஒரு 5 ல் இருந்து 10 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு 30 ல் இருந்து 40 நிமிஷத்துக்கு விட்டுட்டு தலைக்கு குளிச்சுக்கோங்க. தலைக்கு குளிக்கும் போது குளிர்ந்த நீரால வாஷ் பண்ணி அதுக்கு பிறகு ஹெர்பல் ஷாம்புவால ஹேரை வாஷ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் நம்ம முடிய பலப்படுத்தி முடி உதிர்வை கூட குறைச்சு அப்படியே வெள்ளை முடிய கருப்பா மாத்துது. அதனால இந்த டிப்ஸை வாரத்துக்கு 1 தடவை அப்ளை பண்ணாலே உங்களுக்கு இருக்கிற முடி பிரச்சனை எல்லாமே சரியாயிடுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.